இல்ல சார், இவர் எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்குனது உண்மை. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கமா. இப்படி அர்த்தராத்திரியில டாக்டர் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணதால இப்போ நான் அரெஸ்ட் பண்றேன். வாமா ஸ்டேஷனுக்கு. ஹே டாக்டர், போலீஸ் வச்சு என்னை ஏமாத்திட்டேல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கிளம்புமா. கான்ஸ்டபிள்ஸ் வாமா. சார், காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார், நான் வரேன் சார். என்னங்க அவ பாட்டுக்கு அப்படி பேசிட்டு போறா? நீ எதுக்காக போலீஸ கூப்பிட்ட? என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்க சட்டையை பிடிச்ச ஒரு பொம்பளை அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்க இப்படி கேக்குறத பார்த்தா இப்ப எனக்கே சந்தேகமா இருக்கு. என்ன என்ன சந்தேகமா இருக்கு? நான் அப்பாட்ட பணம் வாங்கியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? இதுவரைக்கும் நினைக்கல. ஆனா என்ன எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ணன்னு கேட்டீங்கல்ல, அப்ப அத நினைக்கும் போது தாங்க எனக்கே சந்தேகம் வந்தது. ஏய் நான் அது தம்பி, ஏன் முகமெல்லாம் கடுகடுன்னு இருக்கு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? இல்லை தம்பி, நானும் ரொம்ப நேரமாக உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சபரிக்கு ஏதாவது சிக்கலா தம்பி? சபரி உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சபரிக்கு ஒன்றும் ஆகுது. நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம், நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். இல்லை தம்பி, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. இல்ல, இந்த கால நேரத்துல உங்க முகத்தை பார்க்கும்போது விவரம் கேட்காம இருக்க முடியல. தம்பி, சபரி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இப்படி கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க மருத்துவத் தொழில் பார்க்குறவங்க, இப்படி தண்ணி அடிக்கலாமா? ஏன் இப்படி சொல்கிறேன்னா, உங்களை நம்பி நிறைய பேர் வராங்க, அவங்க உயிரை காப்பாற்றுற பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. அதனால் தண்ணி அடிக்கிறதெல்லாம் நிறுத்திடுங்களே. சார், நான் குடிக்க காரணம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ராத்திரி முழுக்க சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நான் டியூட்டியில் இருக்கும்போது அதை பற்றி நினச்சி கூட பார்க்குறதில்ல. ஆனால் இன்றைக்கி நேரத்தில் பால்பிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இல்லை தம்பி, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கா? இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எது கேட்குறீங்க? ஏன்னா மனுஷங்களில் பல மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. சில மதத்தில் உருவ வழிபாடு இருக்கும், சில மதத்தில் உருவ வழிபாடு இருக்காது. ஆனால் எல்லா மனுஷங்களுக்குமே வாடும் தெய்வம்னு சொன்னா அது உங்க மாதிரி டாக்டர்கள் தான். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இங்க வாரவங்க எல்லாமே உங்களை தெய்வமா பாக்குறாங்க. அப்படின்னா நீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே வர்றவங்களுடைய நோயை போக்கி அவங்கள காப்பாற்ற முடியும். தம்பி, நீங்க அந்த அல்லாவை மனசார நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா வலிமையும். கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஓபிக்கு வாங்க சார். ஏன்னாச்சு?
ஹெவி வீசிங் கேஸ் ஒன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க சார். பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான் சார். ரொம்ப மூச்சு வாங்குது. நீங்க வந்தீங்கன்னா? ஏன், டியூட்டி டாக்டர் சேரும் இல்லையா? இல்ல டாக்டர், ஒருத்தர் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இன்னொருத்தர் 7 நம்பர் பேஷண்ட பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி, நீங்க போங்க. ஓகே டா, வரேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. பிரியா ஆண்டி எங்க? உங்க ஆசிரமத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பாட்டி, ஆண்டி, விருகி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன நீ வா சொல்றேன். பாரதி, காலையில இருந்து பித்து புடிச்ச மாதிரி மேல உட்காந்துகிட்டு இருந்தா. இந்த பாலை கூட குடிக்க மாட்டேன்னு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தா. என்ன செய்யறதுன்னு புரியாம புலம்பிக்கிட்டு இருந்த. இப்ப பாரு, வைதேகிய பார்த்த உடனே எப்படி சந்தோஷமா இருக்கான்னு. நீ வாமா, பிரியாவை போய் பாப்போமா. போ. இங்க பாத்தியா, இந்த பொம்மை இருக்குல்ல, அது வந்து இந்த குட்டி பாப்பாவை குடிக்க போகுது. பாட்டி, அந்த பால் யாருக்கு? வேறையா இருக்கு, உன் ஆண்டிக்கிட்ட. குடிக்க மாட்டேன்னா அடம் பிடிக்கிறா. அவ்வளவுதானே? குடுங்க பாட்டி, நான் குடிக்க வைக்கிறேன். நான் ஆண்டிக்கு சொல்லம் இல்லையா, நான் குடுத்தா ஆண்டி பேசாம குடிச்சிருவாங்க. ஆண்டி, நீங்க என் செல்லம்ல, நான் சொன்னா கேப்பீங்கல்ல? நீ சொன்ன மட்டும்தான் கேப்பேன், பாட்டி சொன்னா கேட்க மாட்டேன். ஏன்னா நீ தான் என் செல்லம், நான் தான் உன் செல்லம். சரி, சமத்தா அந்த பால குடிங்க. போதும் ஆண்டி, நீங்க என் செல்லம் தானே, நான் சொன்னா கேப்பீங்கல்ல, முழுசா குடிங்க, குடிங்க. இந்த அதிசயத்தை என்னன்னு சொல்றது? இவ்வளவு நேரம் நான் சொன்னதை கேட்கவே இல்லை, இப்ப குழந்தை சொன்னதும் உடனே குடிக்கிறாள. அந்த குழந்தை மேல இவளுக்கு எவ்வளவு பாசம் பாத்தியா? என்ன இருந்தாலும் அவ குழந்தை இல்லையா? பாரதி, இப்ப என்ன சொன்ன? அவ குழந்தையா? இல்லம்மா, அவளும் குழந்தை தானேனு சொன்னேன். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். மதர் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, நீங்க வந்தா உட்கார வைக்க சொன்னாங்க. உள்ள வாங்க சார். அச்சோ, மதர் வெளியே போயிருக்காங்களா? நம்ம வெயிட் பண்ணலாமா? வாங்க உட்காருங்க. உங்க
குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க. என்ன ஆச்சுனா சைலண்டா இருக்க? இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னால டிவில ஒரு படம் பார்த்தேன். அதுல இருந்து என் மனசே சரியில்லை. என்ன படம்? கன்னத்தில் முத்தமிட்டார். ஓ, மணி சார் படமா? இப்ப புரியுது அர்ச்சனா. என்ன புரியுது? முந்தான இந்த நைட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ ஏன் ஆசிரமத்துக்கு வந்து வைதிக பார்க்கணும்னு சொன்னேன்னு. என்னங்க பண்றது, அந்த படம் பார்த்த உடனே எனக்கு வைதேகி ஞாபகமாவே இருக்கு. உனக்கு மட்டும் இல்லை அர்ச்சனா, அந்த படத்தை பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணிருக்கும். அதுதான் அந்த படத்தோட வெற்றியே. என்ன எங்க பேசாம நம்ம இன்னைக்கே வைதேகியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவசரப்படக்கூடாது அர்ச்சனா. இது ஒண்ணும் கடையில போய் நமக்கு வேணுங்கிற பொருளை வாங்குற மாதிரி கிடையாது. இது முழுக்க முழுக்க உணர்வு சம்பந்தப்பட்டது. கடையில வாங்கின பொருளை நமக்கு பிடிக்கலன்னா நம்ம திருப்பி கொடுத்து வேற பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னா போனா போதுன்னு தூக்கி போட்டுடலாம். ஆனா தத்தெடுக்கிற விஷயம் அப்படி இல்லை அர்ச்சனா. ரத்தமும் சதையும் உணர்வுமா இருக்கிற ஒரு குழந்தை சம்பந்தப்பட்டது. ஒரு முறை தத்தெடுத்துட்டோம்னா நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி வேற குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. வேணாம்னு ரிட்டர்னும் கொடுக்க முடியாது. அதுக்கு சட்டமும் அனுமதிக்காது. ஒருவேளை சட்டத்துக்கு புறம்பா இல்லீகலா அப்படி பண்ணாலும் அந்த குழந்தையோட மனசு என்ன பாடுபடும்? ரெண்டாவது, இப்படி ஆசையில தத்தெடுத்துட்டு போனவங்களுக்கு அதுக்கப்புறம் இயற்கையாவே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். அப்ப அவங்க பாசம் தன்ன அறியாமலேயே தான் பெத்த குழந்தை மேல மாறும். அப்ப அந்த தத்தெடுத்த குழந்தையோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பார். மதர் உட்காருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன மதர் வரும்போது கை தட்டிக்கிட்டே வரீங்க? குழந்தைங்களை தத்தெடுக்கிறத பத்தி உங்க விளக்கம் உண்மையிலேயே அருமை. நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. ஆமா, ஆனந்த் சொன்ன மாதிரியே எங்க ஆசிரமத்திலயும் நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பணக்கார தம்பதி வந்தாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, குழந்தை இல்ல. அதனால நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க போறோம்னு சொன்னாங்க. சரி, 10 வருஷம் ஆச்சே, நல்லா மெச்சூரிட்டியா இருப்பாங்கன்னு நினைச்சு இங்க இருந்து அவங்க குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு நானும் உதவி பண்ணேன். முதல் 6 மாசம் அந்த குழந்தைக்கு ராஜ உபசாரந்தா. எங்களுக்கெல்லாம் நம்ம ஆசிரமத்துல இருந்த ஒரு குழந்தை நல்ல வசதியா வாழுதேன்னு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் நீங்க குறிப்பிட்ட அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சது. அந்த அம்மா இயற்கையாவே கன்சீவ் ஆயிட்டாங்க. அவங்க எப்ப தனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த குழந்தைய ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தைக்கும் இவங்க ஏன் தன்னை திடீர்னு ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு புரியாத வயசு. நாங்களும் அந்த குழந்தை நல்ல நிலைமையில இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அப்ப யார் மூலமாவோ எங்களுக்கு இந்த மாதிரின்னு தகவல் வந்துச்சு. உடனே பதறி அடிச்சு ஓடி போய் அவங்க கிட்ட நியாயம் கேட்டேன். அந்த அம்மா கொஞ்சம் கூட தெய்வ தாட்சியமே இல்லாம குழந்தைய தூக்கிட்டு போங்க, எவ்வளவு பணம் காசு வேணும்னாலும் கொடுத்துரும்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு மதர்? அதுல இருந்து தத்து கொடுக்கறதுல ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டோன்னு நினைச்சு
உங்க சொத்தும் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டோம். பார்வை இல்லாதவனுக்கு பார்வையை கொடுத்து அவன் நல்லா அந்த சொகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் அவன் பார்வையை புடுங்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதானே அந்த குழந்தைக்கும் இருக்கும். அந்த குழந்தையோட பிஞ்சு மனசுல அது எவ்வளவு பெரிய ரணத்தை உண்டாக்கி இருக்கும். சட்டப்படி கோர்ட்டுக்கு போயிருந்தா அந்த குழந்தைக்கு சேர வேண்டிய சொத்தை அவங்க கொடுத்தே ஆகணும். ஆனா மனுஷத்தன்மையே இல்லாத அவங்க கிட்ட சொத்தை வாங்கறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. அது வைதேகியை பார்க்கணும்னு தோணுச்சு மதர், அதான் நாங்க வந்தோம். அடடா, நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்களே. என்ன மதர், என்னாச்சு? டாக்டர் பாரதி வந்து வைதேகியை இன்னைக்கு காலையில தான் கூட்டிட்டு போனாங்க. அப்படியா? சரிங்க மதர், நாங்க இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கறோம். ஏங்க, நம்ம வைதேகியை தானே பார்க்க வந்தோம். ஆமா. அவ இங்க இல்லனா என்ன? பாரதி டாக்டர் வீட்ல தானே இருக்கா? அங்க போய் பார்க்கலாமே. அவங்க வீட்டுக்கு? ஆமா, நான் ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு செக்அப்புக்காக போயிருக்கேன். ஏங்க, நாம அங்க போனா வைதேகியும் பார்த்த மாதிரி இருக்கும், டாக்டர் பாரதியும் பார்த்த மாதிரி இருக்கும். சொல்ல மறந்துட்டே, பிரியா கூட அங்கதான் இருக்காங்க. பிரியாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நானும் போய் அவளை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேங்க. இதே காரணமா வச்சு அவளை பார்த்துடலாங்க. என்னங்க சொல்றீங்க? என்ன ஆனந்த், அர்ச்சனா இவ்வளவு ஆர்வமா வைதேகியை பார்க்கணும்னு துடிக்கிறாங்க, நீங்க என்னடானா யோசிக்கிறீங்களே? போற வழிதானே, அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுங்களேன். சரிங்க மதர், கண்டிப்பா போய் பார்க்கறோம். இது வாங்கிங்க மதர், மை ஸ்மால் டொனேஷன். தேங்க் யூ வெரி மச் ஆனந்த். கொஞ்சம் பணம் தேவையா இருந்தது, சரியான சமயத்துல வந்து நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. ஓகே மதர், அப்ப நாங்க வரோம். வரோம் மதர், வாங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி தயங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல, என்னமோ தயங்குறீங்க. என்னை விட நீங்க தான் வைதேகியை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி மெதுவா இருக்கீங்களே. ஒருவேளை இவங்க வீட்டுக்கு வரத நீங்க விரும்பலையா? அர்ச்சனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் பின் என்ன தயக்கம்? வாங்க. அடடே, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. வாங்க டாக்டர், உட்காருங்க. டாக்டர் இல்ல, அம்மா இல்லீங்களே, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்படியா? ஆமா, காலையில தான் வைத்தியை கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே ஏதோ ஒரு போன் வந்துச்சு, உடனே அர்ஜெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. சரி, வைதேகிய கூப்பிடுங்களா? வைதேகியும் இல்ல. ஏன்? பாட்டியம்மாவும் பிரியாவும் வைதேகியை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க. எப்ப போனாங்க?
போய் ஒரு மணி நேரம் இருக்கும். அப்படியா, வைதேகிய பார்க்கலான்னு வந்தோம். சரி, டாக்டர் அம்மா வந்தா சொல்லிடுங்க. சரி, நாங்க கிளம்புறோம். போலாம் போலாம். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு இல்லனா நாளைக்கு பார்த்துக்கலாம். அர்ச்சனா, நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? சரி, இப்ப என்ன பண்ணுங்கற? அவங்க வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமா? சொல்லு, வெயிட் பண்ற. இல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பார்க்கலாமா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இப்படி என் பொண்டாட்டி ஏமாந்து என் கூட வரத என்னால தாங்க முடியல அர்ச்சனா. என்ன பண்ணலாம்? ஆ, நேர ரெஸ்டாரண்ட் போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வீட்டு போலாமா? அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கே போலாம். அப்புறம் அப்படியா? அதுக்குள்ள நம்ம தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டிரும் போல இருக்கையா? இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம் பாரு. என்ன பண்றது, வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா உழைக்கலாம்னா எங்க விடுறானுங்க? நீ பேப்பர் படிக்கிறது இல்லையா? நம்ம நாட்டுக்கான தூதரையே அரெஸ்ட் பண்றாங்க. இதே நம்ம நாட்டில் முடியுமா? என்ன சார்? சார், ஐ எம் டாக்டர் நட்ராஜ். சரி, நான் அப்புறமா பேசுறேன். சொல்லுங்க சார். நீ ராத்திரி எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணு கலாட்டா பண்ணான்னு சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார்.